குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் சாப்டர் த்ரீ அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல பேலன்ஸ் இருக்க சம்ஸ் பார்க்க போகிறோம் ஃபோர்த் சம் பாருங்கள் ஃபேக்ட்ரைஸ் த ஃபாலோயிங் ஃபர்ஸ்ட் எயிட் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒய் க்யூப் ஓகேவா இதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன ஃபார்மில் என்ன ஐடென்டிட்டி ஃபார்ம்ல இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் ஓகேவா ஸோ இதை ஃபஸ்ட்டு க்யூப் டோம்ல இருக்குது ஓகேவா கியூப்பு பவர் வந்து கியூபாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை எப்படி மாற்றி எழுதலாம் மாற்றி எழுத முடியுமான்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எக்ஸ் கியூப்க்கு முன்னாடி எதனா ஒரு நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பரை கியூப்ல வருமா கியூபிக் நம்பரான்னு பார்க்கணும் அதே மாதிரி இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கியூபிக் நம்பரான்னு பார்க்கணும் எயிட் கியூபிக் நம்பரா எஸ் டூ க்யூப் ஓகேவா எயிட்டை வந்து எப்படி சொல்லலாம் டூ க்யூப்னு சொல்லலாமா ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் எப்படி சொல்லலாம் ஃபைவ் கியூப்னு சொல்லலாம் ஸோ இப்போ என்ன ஆகிடும்னா இது டூ

x cube ப்ளஸ் y cube ஃபார்மட்டில் இருக்குது ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கான ஆன்சர் அதாவது அதோட ஐடென்டிட்டிக்கு என்ன வரும்ன்றதை எழுதிடணும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ஈக்குவல் இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் ஒய் அந்த இடத்துல ப்ளஸ் வந்துடணும் இங்கே ஓகேவா எக்ஸுக்கும் ஒய்க்கும் இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் வந்துடும் நெக்ஸ்ட்டு என்ன எழுதணுன்னா நம்ம பார்த்துப்போம் எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்மில் எழுதுவோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதுவோம் இந்த இடத்துல டூ வராது ஓகேவா ஸோ இங்கே ப்ளஸ் வந்ததுன்னா இங்கே மைனஸ் வந்துடும் ஓகே ஸோ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூபோட ஆன்சர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ இங்கே பார்க்கும் போதே தெரியுது

டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால எக்ஸ் வந்து டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன் மைனஸ் எப்போவுமே ரெண்டு டேர்ம் இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் ஒரு வேரியபிள் அப்படி இருந்தாலே நீங்கள் ஹோல் ஸ்கொயர் தான் போட்டுக்கணும் இப்போ சரியா மைனஸ் எக்ஸ் ஒய் என்னது எக்ஸ் வந்து டூ எக்ஸ் ஒய் வந்து ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஃபைவ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் வெளியே எடுக்கலாம் டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகும் எக்ஸ் இன்டூர் வந்துடும் எக்ஸ் இன்டூ ஒய் எக்ஸ் ஒய் பிளஸ் ஃபைவ் ஸ்கொயர் என்ன வரும் ட்வெண்ட்டி ஃபைவ் ஒய் இன்டூ ஒய் ஒய் ஸ்கொயர் வரும் ஓகேவா ஸோ பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ஸோ ஆன்சர் என்ன டூ எக்ஸ் பிளஸ் ஒய் ஒய் இன்டூ ஃபோர் எக்ஸ் கொயர் மைனஸ் டென் எக்ஸ் ஒய் பிளஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஒய் ஸ்கொயர் ஸோ டூ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டென் எக்ஸ் ஒய் ப்ளஸ் டொண்ட்டி ஃபைவ் ஒய் ஸ்கொயர் ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லேன்சர் ஃபார் திஸ் எக்ஸாம் நெக்ஸ்ட் சாம் பாருங்கள் ட்வெண்ட்டி செவன் எக்ஸ் க்யூப் மைனஸ் எயிட் ஒய் க்யூப் அகெயின் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன்ன்றது வந்து த்ரீயோட க்யூப் த்ரீ க்யூப் ஈக்வல் டு டொண்ட்டி செவன் எயிட் பார்த்திங்கன்னா டூ க்யூப் ஸோ அந்த மாதிரி இப்போ த்ரீ க்யூப் எக்ஸ் க்யூப் இருக்கும் டூ க்யூப் ஒய் க்யூப் இதை எப்படி எழுதலாம் ஓல்ட் கியூபாக எழுதலாமா த்ரீ எக்ஸ் தான் ஓல்ட் கியூப் மைனஸ் டூ ஒய் த ஓல் கியூப் இது பாத்தீங்கன்னா இது எந்த ஃபார்மெட்ல இருக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இங்க மிடில் என்ன இருக்கு மைனஸ் மைனஸ் ஒய் கியூப்ல இருக்கு ஸோ இதுக்கு ஃபார்ம்ல நான் சொன்ன ஆல்ரெடி இப்போ பாத்தீங்கன்னா பிளஸ்ல இருந்ததுன்னா இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிளஸ் வரும் அடுத்து இருக்கிறது மைனஸ்ல இருக்கும் இங்க மைனஸ்ல இருந்ததுன்னா

த்ரீ எக்ஸ் தோல் ஸ்கொயர்னா வரும் நைன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ டூ சார் சிக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் டூ த டூ ஒய் தோல் ஸ்கொயர்னா வரும் ஃபோர் ஒய் ஸ்கொயர் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் என்ன த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் இன்டூ நைன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் ஸோ இது ரெண்டும் தான் இதோட ஃபேக்டர்ஸ் தேர் ஃபோர் ஃபேக்டர்ஸ் ஆர் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் அண்ட்

ப்ரைம் ஃபேக்டரேஷன் பண்ணிங்கன்னா எத்தனை டூ கிடைக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் டூஸ் கிடைக்குது அப்போ இங்கே டூ பவர் சிக்ஸ் ஸோ வேணும் நோட்லேயே படிச்சிருக்கோம் நோட்டில் இருக்கு புக்கில் ஏ பவர் சிக்ஸ் மைனஸ் டூ பவர் சிக்ஸ் இது வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்குது ஏ பவர் சிக்ஸ் மைனஸ் பி பவர் சிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும்னா ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அண்ட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கு ஓகேவா ஸோ பாருங்க இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது ஏதான் ஏ ஈக்வல் டூ ஏ பி ஈக்குவல் டூ டூ பிக்கு பதிலாக என்ன இருக்குது டூ இருக்கு ஸோ அப்ளை பண்ணலாமா ஏக்கு பதில் ஏதா ஏ இருக்க எடுத்தா சேஞ்ச் பண்ணாதீங்க பி இருக்க இடத்த மட்டும் என்ன போட போகிறீங்க டூ போட போகிறேன் ஏ இருக்க இடத்துக்கு ஏதான் பிக்கு டூ ஏ மைனஸ் டூ ஆச்சா ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக டூ தேன் ஏ ஸ்கொயர் ஏ இருக்கிறதா சேஞ்ச் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் பிகாஸ் கொஸ்டின்லேயும் ஏதா ஐடென்டிட்டியும் ஏல ஏதா இருக்கிறதுனால சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஓகே மைனஸ் ஏ இன் டூ பிக்கு பதிலா டூ பி ஸ்கொயர் வந்து டூ ஸ்கொயர் into இங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் A ஏ B பிக்கு பதிலா டூ பிளஸ் இங்க பி ஸ்கொயர் என்ன வரும் டூ ஸ்கொயர் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் டூ இன்டூ ஏ பிளஸ் டூ இன் ए स्कोयर मैनस्ू ए प्लस टू स्कोयर फोर अगे ए स्कोय प्लस टू ए प्लस टू स्कोयर वो फोर ओकेवा फोर द फैक्टर्स आर ए मैन टू ए प्लस टू एक्र मैनस्ू ए प्लस फोर अंडर प्लस टू ए प्लस फोर ओके द फल आंसर फार दू